ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 5 6 திருப்பி 5 2 அதே புள்ளி வச்சு இந்த ஒரு கோலம் வித்தியாசமாக, கொஞ்சம் ரெண்டு கோலமும் ஒரே புள்ளி தான், ஆனால் கோலம் மட்டும் வித்தியாசமாக போட்டிருக்குறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுமையத்தில் 5, திருப்பி இடப்புள்ளி 6, திருப்பி 5 2, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கமும் 6 5 2 இடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த 5 புள்ளி இருக்குல்ல, இதில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இந்த 6 புள்ளி இதில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன ரவுண்டு. இப்போது அடுத்தது, இதில் 3 புள்ளி இருக்குல்ல, இந்த 3 புள்ளியும் நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. நான் வந்து அதை நேராக போடாமல் சின்ன சின்ன நெளிநெளியாக போட்டிருக்கேன், அழகாக இருக்குங்கிறதுக்காக. முதல்ல இந்த இடத்துலேருந்து இந்த 3 புள்ளிக்கும் நேராக ஒரு கோடு, இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இந்த 3 புள்ளியில் இது நடுப்புள்ளி தானே, இந்த நடுப்புள்ளியிலேருந்து கிராஸாக 3. இப்போது இது நடுப்புள்ளி இல்லையா, இந்த 3 புள்ளியில் இது நடுப்புள்ளி, இந்த நடுப்புள்ளியிலேருந்து கிராஸாக 3. அந்த ஒரு ஒரு கோடும் இந்த எதழ்கள் மாதிரி போட்டிருக்கோம்ல 6, அதை வந்து தொட்டாப்புலையே வருது. இப்போது இந்த 3 கிராஸில் கோடு போட்டிருக்கோம்ல, இதில் நடுப்புள்ளி இது தான் இல்லையா. இப்போது இதுலேருந்து இந்த 3 புள்ளி கிராஸ் போகணும். இப்போது இது நடுப்புள்ளி, இந்த 3 புள்ளியில் இது நடுப்புள்ளி, இந்த நடுப்புள்ளியிலேருந்து கிராஸாக 3. இப்போது இந்த கிராஸாக 3 புள்ளியில் இது நடுப்புள்ளி இல்லையா, இங்கேருந்து இப்படி 3 கிராஸாக 3, அவ்வளோதான். 3 3 புள்ளி நடுப்புள்ளியிலேருந்து இப்படி கிராஸாக ஒரு ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த கோடுகள் எல்லாமே இந்த நடுமையத்தில் போட்டிருக்கிற எதழை தொட்டாப்பில் வருது. ஓகேவா? இப்போது அடுத்தது, இந்த கோடு போட்டோம்ல, இங்கேருந்து இந்த 2 புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே 2 புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே 2 புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த கோடு இதில் போய் முடியுது, பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது. இந்த கோடு இங்கே முடியுது, பக்கத்தில் 2 புள்ளி. இந்த கோடு இந்த புள்ளியில் முடியுது, பக்கத்தில் கிராஸாக 2 புள்ளி இருக்குது. அதே மாதிரி இந்த கோடு வந்து இங்கே முடியுது, இந்த புள்ளியில் பக்கத்தில் கிராஸாக 2 புள்ளி இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் 2 2 புள்ளியையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது, எல்லா பக்கமும் ஒரு ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு புள்ளியில் இந்த நடு புள்ளியிலேருந்து
இதை சுற்றினாப்பில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த நடு புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை சுற்றினாப்பில் இந்த நடு புள்ளியிலேருந்து இதை வந்து இப்படி சுற்றுறோம். இது ஒரு கோடா போட்டால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சின்ன இது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நடுமையத்தில் பச்சையும் ரெண்டு ஓரத்துலேயும் ஆரஞ்சும் போட்டிருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் போட்டாச்சு. இதுக்கு மேலே சின்ன ஒரு ரவுண்டு, இந்த ஒரு புள்ளி நடு புள்ளி இருக்குல்ல இதுலேருந்து ஒரு ரவுண்டு. இதில் ஒரு கலர் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பாதி மஞ்சள் பாதி ஆரஞ்சு கூட கொடுக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒரு இது ஃபுல்லாகவே மஞ்சளாக கொடுத்துருவோம், எல்லோவாக கொடுத்துருவோம். ஒரு இது ஆஃப் ஆரஞ்சும் ஆஃப் எல்லோவும். இது ஃபுல்லும் எல்லோ, இது ஆஃப் ஆரஞ்சு ஆஃப் எல்லோ, இது ஃபுல்லும் எல்லோ. ஒரு வித்தியாசத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம், அவ்வளோதான். போட்டு பாருங்கள், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். ஒரே புள்ளி ரெண்டு விதமாக கோலம் போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.